வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ். நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷனை பற்றி தான் நடத்த போகிறேன். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷனை பற்றி. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு இங்கே சொன்னது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் சியூன்ற ஒரு ஸோ அவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1889 வந்து டொக்சியூன்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த விஷயத்தை பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸாக எதை கிளாஸிஃபை பண்ணார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட், அப்புறம் ஆர்கானிசம், இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டு அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்னின்னு சொல்கிறவங்க அரௌண்ட் 1941 வந்து இவங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிளைமேட், ஆர்கானிசம், ரிலீஃப் ஆஃப் டோபோகிராஃபி, பேரண்ட் மெட்டீரியல் அண்ட் டைம். ஸோ இவங்க வந்து அது மூணு மட்டும் இல்லை சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ், அதுலேருந்து அஞ்சு தான் கிளாஸிஃபை பண்ணி ஜெனின்றவங்க வந்து ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சிஎல் இஸ் ஈக்குவல் டு கிளைமேட், என்வரான்மெண்டல் கிளைமேட், ஓன்றது ஆர்கானிசம். ஸோ அதாவது பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆல் லிவிங் திங்ஸ், அதாவது மைக்ரோலேருந்து மேக்ரோ லெவல் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்குள்ளே தான் வரும். அது வந்து ஆர்ன்றது வந்து ரிலீஃப் ஆர் டோபோகிராஃபி. ஸோ அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பேன் மெட்டீரியல், அடுத்து வந்து டைம். ஸோ ஜெனின்றவங்க வந்து டொக்கச்சு சொன்ன பிரின்சிபல், அதாவது மூணு மட்டும் ஃபேக்டர்ஸ் இல்லை, அதுலேருந்து அஞ்சு ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலேட்டட் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேட்டகரைசேஷன். ஸோ இப்போ நம்ம சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ் மொத்தம் அஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அந்த அஞ்சையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸாக பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அதில் ஆக்டிவ்ன்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ஆர்கானிசமும் வரும். இதே பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல், ரிலீஃப், டோபோகிராஃபி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு இதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போது இந்த பேரண்ட் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு இது கிளாஸிஃபை பண்ணி வச்சு இப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் பேரண்ட் மெட்டீரியல், ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட பேரண்ட்ஸ், அதாவது பெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அரவுண்டு சீக்கு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் சாயில்ஸ் கீழே எடுத்து பார்க்கும்போது இந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து ப்ரெசன்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து தான் இந்த சாயில்ன்றது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இந்த பேரண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி ஏற்கனவே முன்னாடி இருந்த பிபிடிஸ்லாம் சொல்லியிருப்பேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. கடைசியாக இந்த வீடியோஸில் வரும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து உருவாகிறத வந்து நம்ம மேஜராக ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி டிரான்ஸ்போர்டர். ஸோ செடன்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் எங்கே உருவானதோ அதே இடத்துல இருக்கிறது தான் இந்த செடன்ட்ரின்ற ஒன்று. ஸோ இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஒரிஜினல் நேச்சர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் எந்த ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே மைனர் சேஞ்சஸ் தான் நடக்கும். ஸோ இதுங்க வந்து ஒரு ஸ்டாக்னேட் பொசிஷன், அதனால செடன்ட்ரினாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இதுங்க வந்து ஒரு பிளேஸ், அதோட பிளேஸ் ஆஃப் ஆரிஜினும் பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்சஸ் மாறுறதுனாலையும் சரி, அதோட கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸ் ஆஃப் ஆரிஜின்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்ன்றோம். அடுத்து வந்து ரிலீஃப் ஆஃப் டோபோகிராஃபி. ஸோ ரிலீஃப் ஆஃப் டோபோகிராஃபி நான் ஏற்கனவே சொன்னதான். ஸோ ரிலீஃப் அங்கே ஆறுன்னு சொல்லிட்டு ரிலீஃப்னு இருக்குது, பட் ஆனால் அதோட இன்னொரு நேம் வந்து டோபோகிராஃபின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃபோட சினானிமஸ் டேர்ம், அதாவது ரிலீஃபோட மீனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம சாயில் சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ரிலீஃப்னாலும் சரி டோபோகிராஃபினாலும் சரி ரெண்டுமே மென்ஷன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸஸோட கான்ஃபிகேஷன்ஸ் தான். ஸோ லேண்ட் சர்ஃபேஸோட கான்ஃபிகரேஷன் படி பார்க்கும்போது இதுங்க வந்து ஒரு இடமும் இன்னொரு இடமும் எந்த எலவேஷன் லெவலில் இருக்குது, அதே மாதிரி அந்த லேண்ட் சர்ஃபேஸ் ப்ராட் ஸ்கேலில் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதா ரிலீஃப் ஆஃப் டோபோகிராஃபி. ஸோ இப்போ ஹையர் எலவேஷன்ஸ், அதாவது மவுண்டெயின்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மேஷன்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இப்போது டிசாஸ்டர் வருது, அந்த இதன் மூலியமாக வந்து சாயில் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மேஷன்ன்றது வந்து ஹையர் ஆட்டிடியூட்ஸில் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ். இதே லோவர் ஆட்டிடியூட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டெசர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மேஷன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் ரிலீஃப் ஆஃப் டோபோகிராஃபி தான். அடுத்து வந்து டைம். ஸோ டைம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுங்க வந்து டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலனாலும் ஸோ இன்டைரக்ட் நேச்சரில், ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக சாயில் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் ஒரு ஸ்லோ மீடியம் ப்ராசஸில் வந்து இந்த டைம்ன்றது வந்து நடக்கும்.
எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மெச்சூர் பீடான், அதாவது சாயிலை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தான் இந்த பீடான்றது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெச்சூர் பீடான் ஆஃப் சாயில் வந்து உருவாகிறதுக்கு அரௌண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ரெக்குவயர்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி இந்த பீரியட் வந்து சாயில் எடுத்துக்கிறது வந்து வெதரிங் ஸ்டேஜஸ் ஆஃப் வெதர்டு ராக்ஸ். ஸோ டைரெக்டாக வந்து சாயில்ன்றது உருவாயிடுது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வெதர் ஆகிட்டு அப்புறமேட்டு தான் இந்த சாயில்ன்றது உருவாகும். அதனால தான் இந்த டைம்ன்றது வந்து ஃபேக்டர்ஸில் ஜென்னின்றது வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம்லேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துக்கணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீடாலஜிக்கல் டைம். ஸோ பீடாலஜிக்கல் டைம்னா எதுவும் இல்லை, ஒரு பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வெதர் ஆகிட்டு சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கான எடுத்துக்கக்கூடிய டைம். ஸோ அந்த டைம் கேப், அந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய டைம் கேப் தான் பீடாலஜிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிளைமேட். ஸோ கிளைமேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம். என்ன தான் பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து நம்ம சாயில்ஸ் உருவானாலும் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ஸோ எரிட் ஹியூமிட் ஓஷியானிக் மெட்டீரியன் கான்டினென்டல் டெம்பரேட் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ், ஸோ இந்த ஏழு கிளைமேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கிளைமேட்ஸ். அதுக்கு மேலே நிறைய மைக்ரோ கிளைமேட்ஸ் முதற்கொண்டு நிறைய இதாகுது. ஸோ இந்த கிளைமேட்ஸில் இந்த ஏழு இது சொல்கிறது காரணம்னா இந்த ஏழு கிளைமேட்ல தான் மேக்ஸிமம் சாயில் ஃபார்மேஷன்ன்றது வந்து அதிகமாக நடக்குதுன்றதுனால. ஸோ இந்த கிளைமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறதுனால அந்த சாயிலோட நேச்சர்ன்றது மாதிரி, அதே மாதிரி சாயில் ஃபார்மேஷன் அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து பிரேக்ஸ் ஆகிட்டு சாயில் ஃபார்மேஷன்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் கிளைமேட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்து வந்து ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், எர்த்தில் அதாவது இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய அனைத்து லிவிங் ஆர்கானிசமே லிவிங் திங், அதாவது மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கானிசமே உயிரினங்கள் லிவிங் பீங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்குள்ளே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மெட்டலைசேஷன் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதான் நான் ஏற்கனவே கிளைமேட் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குதுனா அங்கே மைக்ரோ கிளைமேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன் நடக்கும். அது வந்து பேரண்ட் மெட்டீரியலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த பேரண்ட் மெட்டீரியலோட மினரலைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரு பேரண்ட் மெட்டீரியல்ஸ் இல்லை சாயில் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து வெஜிடேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் பார்த்துருப்போம், அந்த பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அதாவது பேரண்ட் ராக்ஸ்குள்ளார வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி வந்து போகும்போது பிரேக்கேஜஸ் அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து பிரேக்கேஜஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து வெஜிடேஷன் மூலமா நடக்கூடியது. அடுத்து வந்து அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸில் வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் பர்ரோவிங் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போய் தூங்குறதுக்காக, இப்போ டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூங்குறதுக்காக மண்ணை வந்து டிக் பண்ணிட்டு இது பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படின்னும்போது இதுங்க வந்து இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் வந்து எப்படி நம்ம சாயில் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரன்ஸ் லேண்ட் அதாவது தரிசு நிலம், அதாவது விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துலலாம் இப்போ நம்ம வந்து விவசாயமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து அங்கே மேக் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட்டை வந்து அந்த இடத்துல புதுசாக உருவாக்குறோம். ஸோ அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம நடக்கும்போது அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் அதோட கிளைமேட்ஸ் எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது ரேட் ஆஃப் சாயில் ஃபார்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபார்மிங் ஃபேக்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு, அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.